உக்ரைன் நோக்கி கடும் அருகனை தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும் ரஷ்ய இராணுவம். மலை போல விழுந்து வடிக்கும் ஏவுகணைகளால் பதறியோடும் மக்கள். ரஷ்ய இராணுவத்தினர் உக்ரைனின் கேர்சன் மாநிலத்தை மையமாக வைத்து 60க்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டனர். மேலும் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வான்வழி மற்றும் ஏவுகணை தாக்குதலை சிக்கி கடந்த 24 மணித்தியாலத்தில் 8 பேர் பலியாகியும் 16க்கு மேற்பட்டவர் படுகாயமடைந்தனர். தவிர உக்ரைனின் தலைநகரை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் இதுவரை மொத்தமாக 136 பேர் பலியாகியும் 160க்கு மேற்பட்ட மக்கள் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவ்வாறு காயமடைந்தவர்கள் சிலர் ஆபத்த நிலையில் உள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்தும் உக்ரைனின் பல பகுதிகளை இலக்கு வைத்து ரஷ்ய படைகள் தொடர் தாக்குதலை நடத்தி வருகின்றனர். எதிர்வரும் சில நாட்களுக்குள் உக்ரைனின் எரிவாயு மற்றும் மின்சார மையங்களை இலக்கு வைத்து புதிய விதமான தாக்குதலை நடத்த ரஷ்யா திட்டமிட்டு வருவதாக பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா உளவுத்துறை எச்சரித்துள்ளன. இந்த எச்சரிக்கையை அடுத்து தற்பொழுது மக்கள் மத்தியில் பெரும் பதட்டம் நிலவி வருகிறது. 9 மில்லியன் மக்கள் ரஷ்யாவின் எரிகணை ஏவுகணை பீரங்கி தாக்குதலினால் மின்சார மற்றும் இருளில் மூழ்கியபடி சிக்கி தவித்து வருகின்றனர். இந்த மக்கள் மரங்களை வெட்டி சென்று விறகுகளை எரித்து அதனூடாக தமது குளிரினை போக்கி வருகின்றனர். உண்மையில் உக்ரைனில் தற்பொழுது விடபடா குளிரில் நடுநடுங்கி சாகும் நிலையில் மக்கள் சிக்கி தவித்து வருகின்றனர். மின்சாரம் எரிவாயு அற்ற நிலையில் வீடுகள் மிகவும் குளிர் நிறைந்த நிலையில் காணப்படுவதனால் மக்கள் செய்வதறியாது திணறி வருகின்றனர். சிறுவர்கள் முதியவர்கள் உள்ளிட்டவர்கள் இந்த குளிரினை தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் பலியாகி வருகின்ற அவலை சம்பவம் அங்கு இடம்பெறுவதனை உக்ரைனுடைய ஊடகங்கள் காண்பித்து வருகின்றன. எங்கு பார்த்தாலும் இரத்த குருதிகள், மக்களின் அவலங்கள், குண்டும் குழியுமாக உள்ள கட்டிடங்கள், சிதைவடைந்து கிடக்கின்ற காட்சிகள், இவை மீளவும் ஒரு முள்ளி வாய்க்காலை நினைவுபடுத்துகிறது. 2009 சிங்கள இனவரி அரசினால் தமிழீழ மக்கள் மீது நடத்தப்பட்ட இனவரி தாக்குதலின் ஊடாக அந்த படுகொலைகளை எம் தமிழ் தேசம் உலகளாவியில் கண்டு கண்ணீர் வடித்திருக்கும். அவ்வாறான காட்சி ஒன்றே தற்பொழுது அரங்கேற்றப்பட்டு வருகிறது. புட்டினின் போருக்கு எதிரானவன், நான் பிச்சைக்காரன், எனக்கு உதவுங்கள், இந்தியா வீதியில் கதறும் ரஷ்ய நாட்டுக்காரர். இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் உள்ள ரயில்வே நிலையம் அருகில் ரஷ்ய நாட்டவர் ஒருவர், நான் புட்டினின் போருக்கு எதிரானவன், புட்டினுக்கும் எதிரானவன் தனது கழுத்தில் ஒரு அட்டையை தாங்கியபடி பிச்சை எடுத்துக்கின்ற காட்சிகள் தற்பொழுது வைரலாகி வருகின்றன. ஒடிசா மாநிலத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 3 ரஷ்யா நாட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டதன் பின்னர் தற்பொழுது இந்த நபர் அங்கிருந்து வெளியேறி தனது கழுத்தில் நான் வீடற்றவன், ஒரு பிச்சைக்காரன், நான் புட்டினின் போருக்கு எதிரானவன், புட்டினுக்கும் எதிரானவன், எனக்கு உதவுங்கள் என்கின்ற வாசகத்தை தாங்கியபடி அவர் பிச்சை எடுக்கின்ற அந்த காட்சிகள் பார்ப்பவர்களை கண்ணீர் சொரிய வைக்கிறது. 60 வயதுக்கு மேற்பட்ட நபராக தோற்றமுடையவராக காணப்படும் இந்த நபரின் இந்த காட்சிகளை சில பேர் படம் பிடித்து சமூக வலைத்தளங்களில் பரப்பிய நிலையில் அது வைரலாகியுள்ளது. தற்பொழுது இவரை தேடி விரைந்த போலீசார் அவரை கைது செய்து விசாரித்து அவருடைய விவரங்களை பெற்று அவரை ஒரு தற்காலிக இடத்தில் தங்க வைக்கப்பட்டு அவருக்கு உணவு அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது. எனினும் ஒரு ரஷ்ய நாட்டவர் தமது நாட்டின் வீதியில் புட்டினுக்கு எதிரானவன், போருக்கு எதிரானவன் பிச்சை எடுக்கிறான் என்ற இந்த விடயத்தினை கண்டசியா தூரத்துக்கு தெரிவித்திருப்பார்கள் என்பது இராயதந்திர ரீதியிலான நடவடிக்கையை முன்னெடுத்திருப்பார்கள் என்பது வெளிப்படையான ஒரு விடயம். அவ்வாறானால் புட்டினுக்கு எதிரானவன், நான் அவருடைய போரை எதிர்க்கிறேன், நான் ஒரு பிச்சைக்காரன், எனக்கு உதவுங்கள் என மன்றாடிய மக்களிடத்தில் வேண்டி நின்ற இந்த ரஷ்ய நாட்டுக்காரரும் இன்னும் சில நாட்கள் கொலை செய்யப்படுவாரா, அல்லது காணாமலாக்கப்படுவாரா, அல்லது இவருக்கு என்ன நடக்கப் போகிறது என்கின்ற இந்த விடயங்களோடு நாங்கள் ஏக்கத்தோடு விடைபெறுகிறோம். இந்தியா மக்களே, இதனை நீங்கள் கேள்விப்பட்டால் இவருடைய இந்த விடயம் தொடர்பாக உங்களுடைய கருத்து எதுவாக இருக்கிறது? ஒரு இந்திய நாட்டின் ஒரு அகதியாக வந்திருந்தவர் புட்டினுடைய போருக்கும் புட்டினுடைய ஆட்சிக்கும் எதிரான தன்னை கூறிக்கொண்டு ரயில்வே நிலையத்தில் நான் வாழ வழியற்றவன், எனக்கு பிச்சை எடுக்கின்றேன், எனக்கு உதவுங்கள் என்ன உங்களிடம் உங்கள் காலடியில் விழுந்து மந்தாடி நிற்கும் இந்த ரஷ்ய நாட்டவருக்கு நீங்கள் சொல்லப்போகும் பதில் என்ன, நீங்கள் செய்யப்போகும் உதவி என்ன, கண்முன்னால் நடக்கின்ற மனித படுகொலைகளுக்கும் நீங்கள் எழுதப்போகும் விதி என்ன என்பதுதான் இன்று இருக்கின்ற கேள்வியாகும். உலகம் இவரை இன்று பார்த்து நிற்கிறது. நாளை எங்களுடைய இந்திய மக்கள்
என்ன செய்ய போகிறார்கள் என்பதை இவரின் இந்த எதிர்கால வாழ்வியலை அடிப்படையாக வைத்து பல விடயங்கள் வெளிவரப்போகின்றன. தமிழக மக்களே, இந்தியா மக்களே, உங்களை நீங்களே சுதாரித்துக் கொள்ளுங்கள். இந்த நபர் தொடர்பான விடயத்தினை உங்கள் காதில் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்கள். நன்றி. பிரிட்டனில் கணவனை போட்டு தள்ளிய மனைவி, ஆடிய நாடகம் அம்பலம். பிரித்தானிய புறநகர் பகுதியான யோஸ்கி கிழக்கு பகுதியில் 53 வயதுடைய மனைவி தனது கணவனை போட்டு தள்ளிவிட்டு ஆடிய நாடகம் அம்பலத்துக்கு வந்துள்ளது. கணவன் இரத்த உள்ளத்தில் கிடப்பதான தகவலை போலீசாருக்கு வழங்கிய நிலையில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் காயத்தில் கிடந்த கணவனை மீட்டு மருத்துவமனைக்கு எடுத்து சென்றனர். எனவும் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பலனின்றி பலியாகினார். இந்த கொலை தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்த குற்ற புலனாய்வுக்கு கிடைத்த தகவல் அவர்களை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. இந்த கணவனை வெட்டி கொண்டது வேறு யாருமல்ல, அவருடைய மனைவி என்பது உறுதியான நிலையில் தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டு நீதி விசாரணைக்கு முன்னிறுத்தப்பட்டுள்ளார். அழகிய குடும்பத்தில் சில ஆசாபாசங்களினால் ஏற்படுகின்ற மோகத்தினால் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த நாட்களில் நடந்து முடிந்த இந்த படுகொலை சம்பவம் அந்த பகுதி மக்களை அதிர வைத்துள்ளது. சமீப காலமாக கள்ளக்காதல் வயப்பட்டு கணவன் மனைவியை கொள்வதும் மனைவி கணவனை கொள்வதும் இருவரும் இருவரை விட்டு ஓடிச் செல்வதுமான சம்பவங்கள் உலகளாவிய ரீதியில் அதிகரித்து வருவது பாலியல் மோகத்தின் அடிப்படை தாக்கம் என்பதாக உளவியல் நிபுணர்கள் கருத்துரைத்து வருகின்றனர். நன்றி, வணக்கம். Thank you.